ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மசாலா மாஸ்டர் விஜய். நான் உங்க சரஸ்வதி விஜய். இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நாங்க துறையூர்ல இருக்க பெருமாள் மலைக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம், பெருமாளை பார்க்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டா தான் நாங்க வந்தோம். இது சனிக்கிழமையா வேற போச்சு. ஸோ வந்து நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய போறதுங்க இருந்துட்டாங்க, அதனால நாங்க கோயிலுக்கு வராம இருந்தோம். ஆஃப்டர் லாங் டேஸ் கோயிலுக்கு, அது சாட்டர்டே பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பீரிக்கு ரொம்ப டிவோஷனலா குச்சியா வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா மங்கிஸ் நிறையா இருக்கு, மூச்சு வாங்கிட்டே பேசுறீங்களே. சோ சேஃப்டிக்கு எஸ்பிபி மாதிரி குச்சி வச்சிருக்கேன். குச்சி தனி பேசு. எஸ்பிபி குச்சி வச்சு பரா மூச்சு வாங்கி பேசுறேன். எனக்கு இன்னும் எனக்கு சும்மா பேசுற மாட்டேங்க. ஓகே, அவங்களால பேச முடியாது, நானும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். வாங்க இன்னைக்கான ட்ரிப் குள்ள போலாம். புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம். ஏலோ ஏலோ, எது நடந்ததோ அத மறந்து நீ தொடரு பயணம். இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம். ஏலோ புள்ளேலோ லெல்லோ. ஹாய் பிரசித்தியா. என்ன ரோம்சிய மிஸ் பண்றியா? ஆகுனா டூருக்கு வந்துருது, அப்புறம் ரோம்சிய மிஸ் பண்றேன்னு ஒரு கேள்வி. நீங்க அது கூட கேக்குறது இல்லையே. அதான் தாய் உள்ள மறந்து போயிடுச்சு. ஆமா ஆமா சொல்றான் பாருங்க. எனக்கு ரோம்சி ஞாபகமாவே நம்ம மக்களுக்கு வீடியோ போடணும்ல. பிரசித்தியா சொந்தக்காரங்களா ரோட்ல இருக்காங்க. ஐயோ அப்படின்னா என்னைய தானே சொல்லுவாவ. ஒரு வழியா வந்துட்டோம் பெருமாள் மலையில. யாரு பிரசன்னா இருக்காரு? ஆஞ்சநேயரா? பெருமாளா? அண்ணா அந்த வீடியோல உங்களை பாத்தீங்களா? அதனால வந்து சேஃப்டிக்கு குச்சி வச்சிருக்காங்க. சரஸ் ரொம்ப பயப்படுறாரு. பயமா இருக்குங்க. பயமா தான் பயமா இருக்கு. அண்ணா இருங்க, நானா முன்னாடி போயிருக்கேன். நாங்க வந்து இன்னும் சாமி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உட்காந்துருக்கோம். அந்த பயந்து பயந்து திட்டுவாங்க. முன்னாடி உள்ளலாம் இருக்க மாட்டோம், வெளியில மட்டும் இருக்கோம். எல்லா நம்பிக்கையும் பழைய காலத்து கோயில் போல ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. ஸோ நாங்கள் தெரியாத இந்த வேலையெல்லாம் விட மாட்டேங்க. ஓகே, சாமி கும்பிடலாம். கும்பிட்டு வெளில போயிட்டு மட்டும் பேசுவோம். பிரசித்தியா மூஞ்சில பாருங்க, அப்படி ஒரு பயம் தெரியும். அவ இங்க இருக்க குரங்களா பார்த்து பயந்துட்டா ரொம்பவே. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரசித்தியா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அடிக்காத. நீங்க யார் வீட்டிலலாம் இப்படி சொல்லுவீங்க, குரங்க பார்த்தா உங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு? நாங்கள் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சொல்லுவோம். அண்ணா இருங்கண்ணா, எனக்கு பின்னாடி வாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது வந்து துறையூர்ல இருக்க பெருமாள் கோயில், பெருமாள் மலை கோயில். இந்த இங்க இருக்க பெருமாள் பேர் வந்து கல்யாண பிரசன வெங்கடேஸ்வர பெருமாளாமா. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். நம்ம திருப்பதியில் என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் இங்கே வந்து நிறைவேற்றிக்கலாமா. மக்களுக்காக கடவுள் இங்கே வந்து
இறங்கினதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே வேண்டுனதை நம்ம திருப்பதியில் போய் வேண்டுதல் நிறைவேற்ற முடியாது. தொடர்ந்து 9 வாரம் அர்ச்சனை பண்ணால் நம்ம நினைச்சது நடக்குமாமா. இது வந்து நான் உள்ள எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் கோயில்னு நினைக்கிறேன். ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக ஓல்டாக தான் இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வெளிலேருந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான பெருமாள் கோயில். உங்களுக்கு நான் இந்த துறையூர் பக்கம் வந்தீங்கனாவோ திருச்சி பக்கம் வந்தீங்கனாலோ சான்ஸ் கிடைச்சா நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இது பெரம்பலூர் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். குச்சி எடுத்துக்கணும் கையில். இல்லை ரிஸ்க்கு தானே, ஒரு நேரத்துக்கு கூட கையில் டப்புனு தாவு. ஆமாம், வேறு ஏதாவது பேக் இருந்தா விடாது, பின்னாடியே வரும். நீ மேலே போகிற வரைக்கும் அது மேலே வந்து கூட எடுக்கும். அப்படியே மர மரமாக ஏறி வந்துருக்கும். அதில் வேலை பைக்கில் வரல. அதெல்லாம் எவ்வளோ குரங்குங்க. இப்போ மாப்பிள வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை போயிட்டு வந்துட்டு அடுத்தது பச்சை மலைன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷனு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை தான். ஒன்ஸ் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி போய் தான் போகணும். நாங்கள் வர வழியில் ஒரு பஸ்ஸு வந்து எங்களை லாக் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அண்டு ரிஸ்கி. பார்த்து தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிரசித்தியாலாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததில் முக்கியமாக சரஸ்வதி வந்து தூங்கிட்டே வருவாங்க. இவங்க ஒரு யூடியூப் பிளாகரானே தெரியல, பார்த்தாலும் தூங்குறதே வேற. இந்த சரஸுக்கு ஒரு மாரியாருன்னு கதையை விட்டு தூங்கிட்டு இருப்பா. 10 நிமிஷம் ட்ராவல்னாலும் தூங்கிடுவேன். இந்த பைக்கில் வரப்போ இப்படி தான் தூங்கிட்டு இருந்தா பைக் எல்லாம் பண்ணால் விழுந்துருப்பேன். பைக்கில் தூங்கினா விழுந்துருவேன்ல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நாங்கள் வண்டியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வெளியில் காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் காருக்குள்ளே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ செங்காட்டுப்பட்டு டாப் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் தூங்குற மாதிரி எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. என்ன தவிர சரசர தலவாணி வச்சே தூங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. அது இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து இறங்கியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறதுக்காக இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்காக புரோட்டா சூடாக போட போகிறாரு அவர். எல்லாம் புரோட்டா சாப்பிட்டுட்ருக்காங்க. வந்தோடனே முதல்ல சாப்பிட்றது தான் இந்த சரஸ் பிரசித்தியாவோட வேலை. இந்த பிளானே வந்து பரவாயில்ல சார், சொல்லு அப்போதான் நல்லா இருக்கும். ஒரு இடத்துல நின்று எடுப்போம். பிளானே வந்து அப்பனுது தான், ஆனால் அவரை விட்டுட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்துங்க டேஸ்ட் எப்படி இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. கரெக்டாக சொல்லு. டீசன்ட் டேஸ்ட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் செங்காட்பட்டா இந்த ஏரியா பேர். இங்கே வந்து இங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆப் ஸ்டே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஆ போட்டுவிட்றேன் நெட்டில் போடுறது தான் எல்லாம் சொல்லி போட்டுரும். அந்த அண்ணன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல சொல்கிறார். உண்மையாக சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே வந்து. ஆ அதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஹோட்டல் இருக்கு. அவர் பேர் சீனிவாசன். இங்கே வந்து நாட்டுக்கோழி சிக்கன் எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. சாப்பிட்டல? அவர் சமையலா நீங்கள் சமையலாமா? உங்களுக்கு பிடிச்சதானா? நல்லா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 4:00 ஆகுது. நம்மளுக்கு 2 மணி நேரம் இருக்குமா நம்ம டிராவல் பண்ண டைம். டிராவல் பண்ண டைம், டிராவல் பண்ணது மலையை சுத்தி சுத்தி 2 மணி நேரம் சுத்திட்டு இருந்தோம். 2 மணி நேரம் உள்ள மலை ஏறி மலை வந்து மலைக்குள்ள நிறைய சின்ன சின்ன கிராமம் அப்படிதான் இருக்கு. ஒரே மலையா இல்லை. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல வரோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ரூட் தெரியாதவங்க கூட வந்தா லோகண்ணனுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியா கூட்டு வந்துட்டு. 8 கிலோமீட்டர் இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ஸ்ல வந்து நெய்வாசல் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க வந்து ஃபாரஸ்ட்ல வந்து
மூணு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பெருமாள் கோயில், கோயில ஒட்டியே ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தா கொல்லிமலை, நாமக்கல் கொல்லிமலையே தெரியுமா, அவ்வளவு எக்ஸாக்டா தெரியுமா. வெளில இருந்து பார்க்க முடியாதாம, ரொம்ப சேஃபா நின்று பாக்கணுமா. கவர்மெண்ட்ல இருந்து மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்ல மங்களம் அருவின்னு ஒரு சூப்பரான அருவி இருக்கு. அது ரெண்டுக்கும் இப்போ எங்களால் போக முடியாது, ஏன்னா பிளான் பண்ணல. இன்னொரு நாள் ஃப்ரீயாக வரப்போ நம்ம போவோம். நம்ம ஏதாச்சும் வந்தனால அதை பிளான் பண்ண முடியல. அடுத்த டைம் வந்து இங்கே ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிட்டு இதெல்லாம் சுற்றி பார்ப்போம். அதுக்கு என்ன இப்போ என்கொயரி பண்ணிட்டு போகிறோம், அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தரோம். இங்கே வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கம்மி தான், வெஹிக்கலில் வரலாம், காரில் வரலாம். பெருமாள் மலைக்கும் நம்ம காரில் போகிறதா இது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் சுத்தமாக கிடையாது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட காட்டேஜ், இங்கே வந்து ட்ரீ ஹவுஸு, அதுக்கப்புறம் நிறைய டார்மெண்ட்ரி எல்லாமே இருக்குது. 1600 சார்ஜ் பண்ணுறாங்க, 24 hours, 6 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணல, பிளான் பண்ணியிருந்தா நான் காலையில் நான் கிளம்பி இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பேன் நைட்டு. ஓகே, இங்கே தானே இருக்குது, தரவேல தானே இருக்குது, நம்ம எப்போனா வந்துக்கலாம். மேபி என்னோட பர்த்டே கூட வரலாம், பார்ப்போம். எல்லாமே எல்லாமே எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியும். பிரசித்தியாக விட்டுட்டு வந்துடலாம் எங்கே போகணுன்னாலும். பாருங்க, கம்ப்ளீட்டாக வந்து பச்சை பச்சைன்னு இருக்கனால பேர் பச்சை மலைன்னு சொல்லுவாங்க போல. சூப்பரான ஒரு இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சவங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான கிளம்பி இறங்கி போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் போனீங்கன்னா பைசா செலவு எக்ஸ்ட்ரீமா ஹையா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தி பாக்குறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆனா நம்ம எப்பயும் போற ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். இது கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற இடமா. அதுலேயும் மெயினாக அதெல்லாம் வந்து மேன்மேடாக தான் இருக்கும். இயற்கையாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறப்ப பச்சைமலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் வைஸ் நான் விசாரித்த வரைக்கும் பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் ரொம்ப காசு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்டேயிங் எல்லாமே காசு கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் கவர்மெண்ட்டோடது, ப்ரைவேட்டோட செக்டர்ஸ்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸும் செஞ்சு கொடுக்குறேன்ற மாதிரி மேலே கமிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நாங்கள் திடீர்னு அந்த அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண கூட உங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்க செஞ்சு தருவாங்க. அண்ட் 8th உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டோட ரெசார்ட், அது ரெசார்ட் இருக்கு. 1500 அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. 6 பேர் ஸ்டேவா, கரெக்டா? 6 பேர் ஸ்டே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது. இன்னாண்டரோன் திருச்சியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேர் எங்களுக்கே தெரியல. இந்த தாட்டி பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். ஆனால் வழி தெரிஞ்சவங்களா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல் பீப்புள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வழி தெரிஞ்சவங்களா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியும், இல்லைனா நம்ம சுற்றி சுற்றி காட்டுக்குள்ளே மாட்டிக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் நிறையா இருக்கிற இடம் தான் இந்த பச்சைமலை. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் நம்ம சேனலில். இந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் பண்ணவே இல்லை, ட்ரக்கிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இதை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங்ஸ் நிறையா இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அன்சில் மீட்ஸ் விஜய சாரதி. சரஸ்வதி விஜய் எங்களோட வந்தா, பட் அவங்க ஏற்கனவே பயந்துட்டு காருக்குள்ளே போயிட்டா. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி எங்கள் ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணி புதுசு புதுசான நிறைய விஷயங்களை காட்டும். ஓகே, பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.